தமிழகத்தில் நடைபெற்ற செய்திகளை ஊர் செய்தி தொகுப்பில் காணலாம். கிருஷ்ணகிரி காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினரும் பாராளுமன்ற சிவகங்கை தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரத்தின் பிறந்த நாள் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. முன்னதாக காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ஏகப்பவாணன் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் கிருஷ்ணகிரி டான்சி வளாகத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் திருக்கோயிலில் சிறப்பு பூஜைகளும் அபிஷேகமும் நடைபெற்றது. தொடர்ந்து கிருஷ்ணகிரி அருகே உள்ள காமராஜர் நகரில் நாடோடி குழந்தைகள் காப்பக மையத்தின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ஏகப்பவாணன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் முன்னாள் மாவட்ட தலைவர்களான கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட பலர் முன்னிலை வகித்து குழந்தைகளுக்கு இனிப்பு மற்றும் காலை உணவுகளை வழங்கினர். காஞ்சி குமரக்கோட்ட ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கந்த சஷ்டி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நாள்தோறும் காலை மற்றும் மாலை வேளைகளில் ஸ்ரீ சுப்பிரமணியர் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி ராஜவீதிகளில் வளம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். மேலும் திருக்கோவில் வளாகத்தில் சண்முகநாதர் வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளி நாள்தோறும் பல்வேறு வேளைகளில் லட்சாச்சனை பெருவிழா சிவாச்சாரியர்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கந்த சஷ்டி பெருவிழாவை ஒட்டி திருக்கோயிலை ஏராளமான பக்தர்கள் 108 முறை வலம் வந்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் சுமார் 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு தேவத்தம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோயிலில் நாக சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோயிலின் பின்புறம் உள்ள புற்றுக்கு மஞ்சள் ஆடை அணிந்த பெண்கள் மற்றும் ஆண்கள் மஞ்சள் பூசி குங்குமம் இட்டு பால் முட்டை ஊற்றி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். இதனைத் தொடர்ந்து மலர் அலங்காரத்தில் அம்மன் கம்பீரமாக ஊற்றலில் வீற்றிருக்க சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டு மகா தீப ஆராதனை காட்டப்பட்டது. விழா ஏற்பாடுகளை கோவில் பூசாரி காஞ்சனாமாள் மற்றும் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். இவ்விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டுச் சென்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் கிழக்கு வடக்கு ஒன்றிய திமுக இளைஞரணி செயல்வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர்கள் ரமேஷ் பாலசுப்பிரமணியம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் எம்எல்ஏ கலந்து கொண்டு பேசினார். அப்போது வரும் 18 சேலத்தில் நடைபெறவுள்ள இளைஞரணி செயல்வீரர்கள் கூட்டத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு வரும் டிசம்பர் 17 சேலத்தில் இளைஞரணியின் 2வது மாநில மாநாடு குறித்து பேசுகிறார். கூட்டத்தில் அனைத்து இளைஞர்களையும் கலந்து கொள்ள வேண்டும். அதேபோல மாநில மாநாட்டில் ஓமலூர் வடக்கு கிழக்கு ஒன்றியம் மற்றும் பேரூராட்சியிலிருந்து சுமார் 5000 இளைஞர்கள் கலந்து கொள்ள வேண்டும். அமைச்சர் உதயநிதிக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்க வேண்டும் என்று பேசினார். செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் ஊராட்சியில் நூலகம் ஒன்று கட்டப்பட்டது. இந்நிலையில் நீண்ட நாட்களாக பயன்படுத்தப்படாமல் கிடந்த நூலகத்தை சுமார் 2 லட்சம் ரூபாய் செலவில் புதுப்பித்துள்ளனர். ஆனால் தற்போதும் இந்த நூலகம் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது. நூலகத்தின் சுற்றுப்புறத்தின் குப்பை கூளங்கள் நிறைந்து துர்நாற்றம் வீசுவதோடு மழைநீர் கழிவுநீர் ஆகியவை தேங்கி சுகாதார சீர்கேட்டோடு காணப்படுகிறது. எனவே இந்த நூலகத்தின் சுற்றுப்புறத்தை சீரமைக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மக்களின் வரிப்பணத்தில் கட்டப்பட்ட நூலகத்தை முறையாக பராமரிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் வேண்டுகோளாக உள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே பாலசமுத்திரம் காலனியில் 150 மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர்.
இந்த பகுதியில் கடந்த 10 நாட்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து இப்பகுதி மக்கள் திருமணபுரம் ஊராட்சி நிர்வாகத்திற்கு பலமுறை புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இந்நிலையில் பாலசமுத்திரம் காலனி பகுதியில் சீரான குடிநீர் விநியோகம் செய்ய வலியுறுத்தியும் தார் சாலை தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வலியுறுத்தியும் அப்பகுதி மக்கள் அரசு பேருந்தை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ஆண்டிப்பட்டி வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அடிப்படை வசதிகளை படிப்படியாக செய்து தருவதாக உறுதியளித்த பின் கலைந்து சென்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பண்ணாத்தூர் அடுத்த கொத்தந்தவாடி கிராமத்தில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் சிறப்பு கால்நடை சுகாதாரம் மற்றும் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இதில் மங்களம் கால்நடை மருத்துவர் வெங்கடேசர் தலைமையிலான மருத்துவ குழுவினர் இரத்த மாதிரி எடுத்தல், செய்கை கருவூட்டல், குடல் புழு நீக்கல், கால்நடை பரிசோதனைகள் செய்தனர். பின்பு துரஞ்சாபுரம் ஒன்றிய குழு தலைவர் தமயந்தி ஏழுமலை கலந்து கொண்டு ஊட்டச்சத்து மாவு சிறந்த முறையில் கிடாரிக்கன்று வளர்த்து வரும் 3 நபர்களுக்கு பரிசுகள் வழங்கினார். தொடர்ந்து தடுப்பூசி பற்றிய விழிப்புணர்வு பொதுமக்களுக்கு ஏற்படுத்தப்பட்டது. இதில் 200க்கும் மேற்பட்ட கால்நடைகள் பயனடைந்தனர். மேலும் தங்கள் கிராமத்தில் விழிப்புணர்வு முகாம் நடைபெறுவது கால்நடைகளுக்கு பயனுள்ளதாக இருப்பதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். இந்நிகழ்ச்சியில் மருத்துவ குழுவினர் லட்சுமி மோகன் ராஜ் விஸ்வநாதன் கலந்து கொண்டனர். தெற்கு வங்காள விரிகுடாவின் மேற்கு மத்திய மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளில் உருவாகிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியதைத் தொடர்ந்து நாகை துறைமுகத்தில் 1 புயல் எச்சரிக்கை கூட்டு ஏற்றப்பட்டது. ஏற்கனவே வானிலை மையம் எச்சரிக்கையை தொடர்ந்து நாகை மாவட்ட மீன்வளத்துறையினர் மீனவர்கள் கடலுக்கு செல்லக்கூடாது என தடை விதித்தனர். இதனால் 25 மீனவர் கிராமத்தைச் சேர்ந்த 5000க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகளும் 500க்கும் மேற்பட்ட விசை படகுகளும் இன்று 3வது நாளாக கடலுக்கு செல்லாமல் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். மீனவர்கள் மட்டுமல்லாமல் மீன்பிடி தொழிலை சார்ந்த தொழிலாளர்கள் என 1,00,000க்கும் மேற்பட்டோர் வருமானமின்றி வாழ்வாதாரம் பாதித்துள்ளதாக கவலை தெரிவித்துள்ளனர். மீன்வரத்து இல்லாததால் நாகை மீன்பிடி துறைமுகம் வெறிச்சோடி காணப்படுகிறது. மாவட்டம் முழுவதும் இருண்ட வானமும் தூறல் மழையும் வெயிலும் அவ்வப்போது மாறி மாறி வந்து செல்கிறது. திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழா 10 நாட்கள் மிக விமர்சையாக நடைபெறவுள்ளது. இதற்காக திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் தாலுகா உட்பட வேடந்தவாடி, கருங்காலிக்குப்பம், வேட்டவளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அகழ்விளக்கு செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கார்த்திகை தீப திருவிழா வருகின்ற நவம்பர் 17 கொடியேற்றத்துடன் தொடங்கி 10ஆம் நாளான 26ஆம் தேதி அதிகாலை பரணி தீபமும் மாலை மகா தீபமும் ஏற்றப்பட உள்ளது. அந்நாளில் பொதுமக்கள் வீடுகளில் அகழ்விளக்கு ஏற்றி வழிபடுவார்கள். இதற்காக அகழ்விளக்கு செய்யும் பணியில் மண்பாண்ட தொழிலாளர்கள் தீவிரம் காட்டி வருகின்றனர். மேலும் நவீன கால வளர்ச்சி காரணமாக மண்பாண்ட தொழில் பெரிதும் பாதிப்படைந்துள்ளதாகவும் இதனால் தங்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்த அரசு மானியத்தில் மின் உபகரணங்கள், இலவச மின்சாரம் வழங்கி தங்களது வாழ்வில் ஒளியேற்ற வேண்டுமென மண்பாண்ட தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு அரசு பழங்குடியினர் நலன் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை 2022 மற்றும் 2023ஆம் ஆண்டிற்கான விரிவான பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டம், அழிவின் விளிம்பில் உள்ள வீடற்ற பழங்குடியின மக்களுக்கு இலவச வீடுகள் கட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் AK மோட்டூர் ஊராட்சியில் ஒரு வீட்டிற்கான தொகை 4,62,000 என 16 பழங்குடியின மக்களுக்கு 73,92,000 மதிப்பில்
வீடு கட்டும் பணி ஆணையை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி மற்றும் ஏ கே மோட்டூர் ஊராட்சி மன்ற தலைவர் வேலு, அரசு அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.